வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடை அல்ல இந்த மேடை. நான் நன்றியால் நிறைந்து நிற்கிறேன். ஒருபுறம் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, மற்றொரு புறம் எனக்கு மிகப்பெரிய பெருமிதம். இந்த மேடையிலே அமர்ந்து நீங்களெல்லாம் செய்கின்ற ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் பார்த்து கொண்டு, உங்களுடைய தலைவர் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த அன்பை பாசத்தை, அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதத்தை எல்லாம் கண்டு நான் ரசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில், என்னுடைய நினைவலைகள் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் பயணித்து சென்னை கடற்கரைக்கு போனது. மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற இயக்கம் கண்டிருந்த காலம் அந்த காலம். இதை போன்ற ஒரு மதச்சார்பற்ற அரசியலின் நெருக்கடியில், மதச்சார்பற்ற அரசியல் பேசிய ஒரே காரணத்திற்காக அவர் அரசியலிலே தனிமைப்படுத்தப்பட்டார். அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்தபோது, நாங்கள் எப்படியாவது உங்கள் தலைவர் தம்பி திருமா அவர்களையும், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் எப்படியாவது தமிழ் மாநில காங்கிரசின் கூட்டணியிலே சேர்த்து விட வேண்டும் என்று நானும், இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற என் அருமை நண்பர் அழகிரி அவர்களும், கோவண்ணாவை போன்றவருடைய ஆலோசனையின் பேரிலே இவர்களை வந்து எப்படி சரி செய்து பிடிப்பது என்கிற ஆராய்ச்சியிலே பல நாட்கள் பல பொழுதுகள் கழித்தோம். இவர் வந்து நம்முடைய பேராசிரியர் நாகநாதன் சொன்னார், அது என்ன மீன் சொன்னார் எனக்கு பேர் வரல. ஆனா எங்களை பொறுத்தவரை இந்த யானை எங்கள் கட்டுக்குள்ள அகப்படல. இந்த யானைகள் நானும் அழகிரியும் கும்கி யானை மாறி இவரையும் சிந்தனை செல்வனையும் அப்படியே நெருக்கி முதல்ல பேசுவதற்கே வரமாட்டேன் என்று சொன்னார். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் பாதை திருடர்கள் பாதை. தேர்தல் களத்திற்கே வரமாட்டேன். இவரை வந்து தேர்தல் களத்திற்கு கொண்டு வருவதற்கு முதல்ல உட்கார்ந்து பேசுவதற்கு எங்களுக்கு 9 நாள் பிடித்தது. அதற்கு பிறகு மெரினா பீச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டு வந்து ஒரு நாள் சவேரா ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நான் அவரிடம் சொன்னேன், இவ்வளவு பெரிய இயக்கம் வைத்திருக்கிறீர்கள், இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் போராடுவதற்கான காரணம் மிக வலியது. போராடுவது மட்டுமே வாழ்க்கையா, அல்லை போராடிய காரணங்களை நிறைவேற்றி கொடுக்கின்ற இடத்திலே நீங்கள் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்திற்கு போவது முக்கியமா என்கிற கேள்வியை வருவாக நாம் வைத்தோம். இவரை சரி பண்றதோட இந்த சிந்தனை செல்வரை சரி பண்றது மிக மிக சிரமமா இருந்தது. இவரை ராத்திரி சரி பண்ணா அவர் பகல் அதை எடுத்துருவார். பிறகு ஒரு மாதிரி ரெண்டு பேரையும் சரி பண்ணி சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள கொண்டு போயிட்டோம். தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களிடம் கொண்டு விட்டோம். தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் தான் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக இவர் தோளின் மீது ஒரு கையையும், கிருஷ்ணசாமியினுடைய தோளின் மீது ஒரு கையையும் வைத்துக் கொண்டு அடித்தட்டு மக்களோடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோஷத்தை முதலில் கொடுத்தவர் தலைவர் மூப்பனார். பிறகு என்ன ஆச்சுன்னா, இவருக்கும் தலைவர் மூப்பனாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தனியா பேசி நாங்கள்லாம் வெளியே நிற்கக்கூடிய லெவலுக்கு ஆயிப்போச்சு. நான் உளமாற சொல்லுகிறேன், ஐயா மூப்பனார் அவர்கள் அவரை தான் பெறாத பிள்ளையாக நடத்தினார் என்பதை நான் நேராக
ஏன்னா இதையெல்லாம் ஒரு காலத்திலே பதிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்திருக்கிறதுன்னு நான் எண்ணுகிறேன். எதிர்கால சமூகத்திற்கு இவைகளெல்லாம் மறந்துவிடக்கூடாது, தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக. எவ்வளவு துடித்து போனார் என்று சொன்னால், ஒரு நாள் இவர் பயணம் வருகிறார், திண்டுக்கலுக்கு பக்கத்திலே வருகின்ற போது ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்திலே சிக்கியவர் பெருத்த காயங்களோடு திண்டுக்கல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் முதலில் தலைவர் மூப்பனாருக்கு தான் வந்தது. உடனே தலைவர் மூப்பனார் அவர்கள் பதறிய பதட்டத்தையும் அவருக்கு இருந்த அச்சத்தையும் நான் பார்த்து, உள்ளபடியே ஒரு தந்தை தன் தனையன் மீது எவ்வளவு கரிசனமும் கவலையும் வைத்திருப்பாரோ, அதை போல உடனடியாக அங்கே இருந்த மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களை அங்கே முதல் உதவி செய்ய சொல்லி அவர்களை அப்படியே கொண்டாந்து நம்முடைய மலர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களை அனுமதித்து அந்த சிகிச்சை முழுவதையும் ஐயா மூப்பனார் அவர்களே பார்த்தார்கள் என்பதுதான். இந்த பாசத்தை திருமாவர்கள் ஒரு நாளும் மறக்கவில்லை. ஆகவே இன்று ஒரு தலைவர், நான் அவரை தனி சமூகத்திற்குமான மட்டுமான தலைவராக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல தலைவர்கள், விவரம் தெரிந்த தலைவர்கள், உணர்வு பூர்வமான தலைவர்கள், சமூக நீதியிலே நம்பிக்கை கொண்டவர்கள், சமய நல்லிணக்கத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே தலைவர்களாக மாறுவதுதான், அதுதான் இயற்கை, அதுதான் நீதி, அப்படித்தான் அது வர வேண்டும். அந்த வகையில் அவர்கள் நடந்து வந்த பாதையை நான் பார்க்கின்ற போது உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். அவரை வந்து தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வருவதிலே வெற்றி பெற்ற நாங்கள் ஒன்றில் தோற்று போனோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சோம். தலைவர் மூப்பனார் அடிக்கடி சொல்வார், உங்க நண்பர்கிட்ட கேளுமையா ஒரு பொண்ணு பார்ப்போமே. கலைஞர் அவர்களே ஒருவேளை ஒரு பெண் பார்க்கறேன்னு சொன்னார் அவர்கிட்ட. ஆனா அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லைங்கிறது எனக்கு அப்ப விளங்கல. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய அருமை நண்பர் கோபண்ணா அவர்கள் பெரியாரும் பெருந்தலைவரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் நான் ஒரு சம்பவத்தை படித்தேன். பெரியார் சொல்றார், நான் ஒரு துறவி, காமராசரும் ஒரு துறவி, எனக்காவது மனைவி உண்டு, காமராசருக்கு அந்த மனைவி கூட இல்லை. சொன்ன வார்த்தை, அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி சாதி ஒழிப்பு போராட்டம். சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கு மிகப்பெரிய துணிவு வேண்டும். அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அந்த துணிவு எப்போது வரும் என்று சொன்னால், மனைவி மக்கள் இல்லாதவனுக்குத்தான் அந்த துணிவு வரும் சொன்னார். நான் அப்போதான் நினைச்சேன், நானும் ஒரு மொட்டை மரம், காமராசரும் மொட்டை மரம், என் அருமை நண்பர்களே இன்று திருமாவும் ஒரு மொட்டை மரம். நான் அநேக சில விஷயங்கள் அவரோட எனக்கு மாறுபாடான கருத்துலாம் உண்டு. ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய ஈடுபாட்டை, அவர் இந்த இயக்கத்திற்கு சேர்த்திருக்கிற செழுமையை, வலிமையை, அவர் மட்டுமல்ல அவருடைய டீம் இருக்கு பாருங்க, திருமாவுடைய டீம் வந்து இஸ் எ வண்டர்ஃபுல் டீம், வண்டர்ஃபுல் டீம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் எனக்கு விருது கொடுத்திருக்கிறீர்கள். இங்கே சில கிறிஸ்தவ சகோதரர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். விபிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, புனித யோவான் அவர்கள் சொல்வார்கள், புனித யோவானை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் தான் மீட்பரா என்று கேட்பார்கள். அவர் சொல்வார், நான் மீட்பர் இல்லை, மீட்பர் எனக்கு பின்னாலே வருகிறார், அவருடைய காலடி வாறுகளை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று அவர் சொல்வார். அதை போல நான் காமராஜர் நடந்த புழுதியை கூட தொட தகுதி இல்லாதவன். அப்படி ஒரு தலைவர்,
சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலே சமூக நீதி பேசுகின்ற மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்திருக்கின்ற இந்த நீண்ட நெடிய பட்டியலிலே சப்தம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் சமூக நீதியினுடைய கதவுகளை முதல் முதலாக தமிழகத்திற்கு திறந்துவிட்ட மாபெரும் சரித்திரமுடைய மாபெரும் தலைவன், ஆலயங்களுக்குள்ளே போவதற்கு உனக்கு அனுமதி இல்லையா? உனக்கு தனி சுடுகாடா? உனக்கு தனி தமிழரா? தெருவிலே நீ துண்டு போட்டு போக முடியாதா? நீ தலப்பா கட்ட முடியாதா என்று சொன்ன என்று செத்த கலைஞர் காமராஜர் அவர்கள் அதற்காக மாநாடு போடவில்லை, அதற்காக நீதி கேட்டு பெரிய போராட்டங்கள் நடத்தவில்லை, மிக அருமையாக செய்தார். அந்த சமூகத்தில் இருந்து அழைத்து வந்தார் பரமேஸ்வரனை, அவரை அறநிலையத்துறை அமைச்சராக்கி எந்த கோவிலுக்கு போவதற்கு உனக்கு அனுமதி இல்லையோ, எந்த கோவிலில் உனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ, அந்த கோவிலிலே அங்கே இருக்கின்ற அறங்காவலர்கள், அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்கள், அங்கே இருக்கின்ற ஆசார விரோதங்களை செய்கின்ற அந்த அருமையான அத்தனை மக்களும் உன்னை பார்த்தவுடனே பரிவட்டம் கட்டி மேளம் அடித்து உன்னை கர்ப்ப கிரகத்திற்கு கொண்டு போவதன் மூலமாகத்தான் சமூக புரட்சி வரும் என்று சொன்ன மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே தமிழகத்திலே அதற்கு பிறகு அறநிலையத்துறையை தலித் சகோதரிடம் கொடுத்ததாக எனக்கு அறிவு, எனக்கு வரலாற்று நினைவு இல்லை. அது மட்டுமல்ல நண்பர்களே, சுதந்திர போராட்டத்தினுடைய சுடரொளியாக விழுந்து நேர்மை நாணயம் பொது வாழ்க்கையிலே புனிதம் அப்பழுக்கற்ற அரசியலை செய்த தலைவர் கக்கன் அவர்களை உள்துறை அமைச்சராக்கி, உள்துறை அமைச்சராக்கி சமூக நீதிக்கு முதல் முதல் வித்திட்டவர். காவல் நிலையங்களிலே போலீஸ் நிலையங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு விவரம் அறிய. சப் இன்ஸ்பெக்டரையும் ஏட்டையாவையும் எஜமான் என்று சொல்லி இடுப்பிலே துண்டை வைத்துக் கொண்டு என் சகோதரர்கள் நின்ற காலம் உண்டு. அவர்களையெல்லாம் எப்படி உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால், அவர்களில் ஒருவரை அழைத்து உள்துறை அமைச்சரை வைத்து தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் அவருக்கு சல்யூட் அடித்து விட்டார் என்று சொன்னால் அது அதிகார மாற்றம் நடக்கும் என்று எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த விருது கொடுப்பதற்கு என் அருமை தம்பி திருமா அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற நண்பர்களை நினைத்து நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தைகள் உண்டு, winners don't do different things but they do things differently என்று சொல்வார்கள். அதைத்தான் நாகப்பன் அவர்கள் லேசா சுட்டிக்காட்டினார். அம்பேத்கர் விருது பெறுவதற்கு ராம் என்று சொன்னால் அது என்ன காம்பினேஷன்? அது இது எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா நண்பர்களே? இது இன்று தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுக்கும் உள்ள செய்தி. அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் யாரையும் பிறப்பை வைத்து முடிவு செய்வதில்லை, அவர்கள் செயல்பாடுகளை வைத்துத்தான் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறார் அவர். பிறப்பு வேற விஷயம், செயல்பாடுகள் தான் முக்கியம். கக்கனை கையை பிடித்துக் கொண்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றவர் வைத்தியநாத ஐயர். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இவ்வளவு பெரிய ஆளுமையாக மாற்றியது அம்பேத்கர் என்ற பிராமணர். ஆகவே ஹிந்து ராம் திருமாவின் கையை பிடித்து இன்னும் உயரமான இடத்திற்கு அழைத்து செல்வார் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. சமூகத்திலே வந்து ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும். சமூகம் தனித்தனி குழுக்களாக ஒரு நாளும் முன்னேற முடியாது. சமூகம் என்று ஏற்றத்தாழ்வுகளை மறந்து, கருத்து மாறுபாடுகளை மறந்து, நிறபேதங்களை மொழிபேதங்களை மறந்து வர்க்க இனமாக திரளுகிறதோ
அதுதான் சமூகம் முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை சமூகம் முழுவதும் ஒரு மோதலையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணுவதிலே அவர்கள் கண்கோளாக இருக்கிறார்கள். ரவிக்குமார் அவரோடு அருமையா சொன்னார், அவர் சொன்னதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் போய்விட்டன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலும் பெரும் தொழில்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் தற்கொலை செய்தார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. மாணவர்கள் தற்கொலை செய்தார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. என் தலித் சகோதரனை உயிரோடு குளித்து தோலை உரித்தார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. என் இஸ்லாமிய சகோதரன் சாப்பிடுவதற்கு கறி வைத்திருந்தான் என்பதற்காக தெருவிலே போட்டு வறுத்தெடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்தார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்று என்ன நிலைமை வந்திருக்கிறது, பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய பெரும் முதலாளிகள் தற்கொலை செய்கிறார்கள். 40,000 கோடி 50,000 கோடி முதலீடு போட்டு செய்து கொள்கின்ற அந்த பெரும் தொழிலாளிகளும் தற்கொலை, பெரும் முதலாளிகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னார். இந்தியா எங்கே போகிறது, அதை எப்படி தடுத்து நிறுத்துவது? இந்த சமூகத்தினுடைய மோதல்கள் நடப்பதின் காரணமாக அவைகளையெல்லாம் நாம் பார்க்க நாம் அனுமதிக்கப்படவில்லையா? ஊடகங்களை பார்த்தால் என்ன வாதம் நடக்கிறது? உத்தரப்பிரதேசத்திலே ஒரு அருமைக்குரிய தலித் சிறுமி பலவந்தப்படுத்தி கற்பழித்து புகார் சொன்ன ஒரே காரணத்திற்காக காவல் நிலையத்தில் அவருடைய தந்தையை கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு வந்து டெல்லியிலே AMS மருத்துவமனையிலே உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். அவளுக்காக வாதாடிய வழக்கறிஞரும் இன்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக இருந்த அவருடைய சிற்றன்னையும் ஒரு விபத்து என்று சொல்லி, அது கொலையா விபத்தா என்பதை இனி விசாரணை முடிவு செய்யட்டும். நான் கேட்கிறேன், இதை பற்றி என்ன விவாதங்கள் நடக்கின்றன? பொதுத்தளத்திலே இவைகளை பற்றியெல்லாம் யார் கவலைப்படுவது? இந்த கொடுமைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சொல்லி யார் நியாயம் கேட்கப் போகிறார்? ஆகவேதான் திருமாவினுடைய தலைமை, விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு காலத்தினுடைய மிகப்பெரிய தேவை. மிக கவனமாக இருங்கள். நாம் போடுகிற நாம் போராடுகிற நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல. நம்மவர்களையே விலை பேசுவார்கள், நம்மவர்களையே கொண்டு போய் நமக்கு எதிராக பேச வைப்பார்கள். நமக்கு ஆதரவாக பேசுவது போல 2 வார்த்தை பேசி பிற நம்மை பிரித்தாடுவதற்காக 4 வார்த்தை சேர்த்து பேசுவார்கள். பெரிய தலைவர்களைப் போல காட்சியளிப்பார்கள், தத்துவம் பேசுவார்கள். ஆனால் அந்த ரங்கத்திலே அவர்களோடு அடிமடியிலே கை வைத்து பேரம் பேசுவார்கள். இன்னும் சில நாளில் தெரியும், ஒன்னொன்னா தெரியும். ஆகவேதான் இந்த நேரத்திலே எங்களை போன்றவருடைய கடமை என்னவென்று சொன்னால், தம்பி திருமா ரொம்ப வருத்தப்பட்டார், அண்ணன் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு வரலையேன்னு சொன்னேன். கேட்டார் என்னையா, நான் தம்பி நான் தான் வரல, நீங்கள் இருக்கீங்களா போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் நாடாளுமன்றத்திலே ஒரு சமூகத்தினுடைய குரலாக மட்டும் நிச்சயமாக ஒலிக்க மாட்டார், தமிழர்களுடைய குரலாக ஒலிப்பார், ஏழைகளுடைய குரலாக ஒலிப்பார், சமூக நீதியினுடைய குரலாக ஒலிப்பார். அவர் போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்தார். இவரை பார்த்தவுடனே ராகுல் காந்தி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இவரை பற்றி எல்லாரிடமும் பேசினார். இவர் போய் பார்த்துட்டு, இவர் ரவிக்குமார் போய் பார்த்துக்கிட்டு வந்த பிறகு திருமாவை பற்றி அத்தனை தகவல்களையும் திரட்டி இப்படி ஒரு தலைவரா என்று வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்களிலே இந்த சமூக நீதியின்பால், ஜனநாயகத்தின்பால், மதச்சார்பற்ற அரசியலின்பால் நம்பிக்கை உள்ள கட்சிகள் தளர்ந்து விடாமல், தொய்ந்து விடாமல் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் அடுத்த 5 ஆண்டுகளை நாம் கடக்க முடியும். இல்லை என்று சொன்னால் கோட்டையை குடிப்பதற்குள்ளேயே நாம் உயிரிழந்துடும். மிக்க நன்றி. வெறும் விருது மட்டும் கொடுக்கல, அவர் வெறும் ஒரு பேப்பரில் விருது கொடுத்து அனுப்பிச்சிடுவாருன்னு நினச்சேன், கையில் ஒரு 50,000 சேர்த்து கொடுத்துருக்காரு.
எனக்கு ஒரு ஆசை, அவரை பார்த்த உடனே ஐயோ எவ்வளோ தாராளமாக இருக்காரு, அவருடைய தாராளத்தில் நமக்கு கொஞ்சம் வேண்டாமா அப்படின்னு நினச்சேன். அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த 50,000 நானும் ஒரு 50,000 தருகிறேன். நீங்களும் ரவிக்குமார் என்ன செய்யணும் தெரியுமா, டெல்லி ஏஎம்எஸ் மருத்துவமனையில் போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த அன்புக்குரிய அந்த குழந்தையை பார்த்து, நீங்க பேசுவதே அவள் கேட்கக்கூடிய நடையில் இல்லை என்று தெரியும், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். கற்பழித்த தன்னை பற்றி சாட்சியம் செல்வதற்கு முன்னாலே கருக்கப்பட்டவள், நீதி பிறழ்ந்து நிற்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று அவலத்திற்கு அவள் ஒரு உதாரணம். அவளுடைய சகோதரனிடமோ சகோதரியிடமோ அவர்கள் நெருங்கியவர்களிடம் யாரிடமோ இது விடுதலை சிறுத்தைகளின் காணிக்கை என்று சொல்லி அந்த 1,00,000 நீங்கள் கொடுத்திருக்கிற நன்றி.